الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சோனத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட அஷ்ராத்து முபஷராவினுடைய 9 பேர்களை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். 10வதாக அபு உபைதத்துல் ஆமிர் இப்னு அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்ப காலகட்டத்திலேயே அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய கரம் தொட்டு இஸ்லாத்தை தழுவியவர்கள். முபக்கர் சித்திக் ரலி அல்லாஹ் தாலா அஷ்ரத் முபஷராவிலே பாதி பேர்களுக்கு மேல அவங்க கரம் பிடிச்சுதான் இஸ்லாத்திற்கு வந்தாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவனாவால் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய நன்னம்பிக்கையாளர் என்று பாராட்டப்பட்டவர்கள் அபி உபைதா. அவருடைய பேர் ஆமீர் தான், அபி உபைதா என்ற பெயரால் தான் அவங்க பிரபல்யமாயிட்டாங்க. அமீன் என்பது ஒரு சாதாரணமான ஒரு பெயர் அல்ல. அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா வாசிகள் நபித்துவத்திற்கு முன்னால் அல் அமீன் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனதார நாவார அழைத்து மகிழ்ந்தார்கள். அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குறித்து சொல்லும் பொழுது ரூஹுல் அமீன், நன்னம்பிக்கையாளர் என்று அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பாராட்டுறதுக்கு தேர்ந்தெடுத்த வார்த்தை அந்த அல் அமீன் என்பது. அமீன் என்பது வெறும் பொருள்களை பாதுகாத்து திருப்பி நம்பிக்கையாக ஒப்படைப்பது மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலையும் சொல் வார்த்தை எல்லாவற்றிலையும் அவர்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த அல்லாமீன் என்ற வார்த்தையை குறிக்கும். எப்படி இவர்களுக்கு இந்த வார்த்தை வந்தது என்றால், நஜ்ரான் தேசத்திலிருந்து சில பாதிரிமார்கள் வந்தார்கள். பெருமானாரோடு விவாதம் நடந்தது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விவாதம் முத்திக்கிட்டே போகுது, எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் என்னுடைய குடும்பத்தையும் அழைச்சிட்டு வர்றேன், நீங்களும் உங்களுடைய குடும்பத்தையும் அழைச்சிட்டு வாங்க, ரெண்டு பேரும் முபாஹலா செய்வோம். முபாஹலானா தன்னைத்தானே இறைவனுடைய சாபத்திற்கு, நான் சத்தியத்தில் இல்லை என்றால் இறைவனுடைய சாபம் என் மீது உண்டாவதாக அப்படின்னு சொல்றது. அது மாதிரி அவங்க சொல்றது அப்படி சொல்லி அதுக்கு பேர் முபாஹலா என்று பெயர். தன் மீது தவறு இருந்தால் இறைவனின் சாபம் என் மீது உண்டாவதாக அப்படின்னு சொல்றது. அப்ப இது ஒரு நபிக்கு முன்னால நடந்தா நபி சொல்ற மாதிரி ஆயிரும். அவங்க தன்னைத்தாலே சொன்னாலுமே நபியினுடைய முன்னால் நபி சொல்லி கேட்டு சொல்லும் பொழுது அவங்க பயந்துட்டாங்க. அப்படி செய்யறது ஒருவேளை ஒரு நபி, ஏன்னா நபி என்று அவங்களுக்கு தெரியும், இவர்கள் அல்லாவின் தூதர் தான் என்பது அவர்களுக்கு தெரியும். தெல்ல தெரிவு அல்லாஹ் தன் திருமறையை சொல்றான், தான் பிள்ளையே அறிகிறது போல அவங்க நபியை பத்தி அறிஞ்சிருக்கிறாங்க. அவ்வளவு வேதங்கள்லயும் அவ்வளவு கிளியரா வந்திருக்கு, மனம் முரண்டாதான் ஏற்றுக்கொள்ள. எனவே அவர்கள் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்க்கு பணிஞ்சாங்க. ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஜிஸ்யா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒரு குறைந்த தொகை தான் அது. இவங்களுடைய இவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோங்கிறதுக்கான அடையாள சீட்டு அது. ஜிஸ்யா வரியை நாங்க தர்றோம், எங்க பகுதியில் உள்ள எல் நாட்டு மக்கள்கிட்ட எல்லாம் நாங்க வசூலிச்சு, அப்ப அது ஒரு பெரிய தொகை சேரும். அத நீங்க யாரையாவது ஒரு நம்பிக்கையாளரை எங்களோடு, ஒரு நல்ல மனிதரை எங்களோடு அனுப்பி வைங்க, அவங்கள்ட்ட நாங்க அந்த காசை கொடுத்து விட்டுறோம்னு சொல்லி சமாதானமான உடன்படிக்கையாக ஆயிடுச்சு. போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளோடு கலந்து ஆலோசித்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கும் யா அபா உபைதா,
அபு உபைதாவை எஞ்சிருங்க, நீங்க அவங்களோட போய் அந்த பணங்களை எல்லாம் வாங்கிட்டு வாங்க என்று அந்த நேரத்தில் தான் சொன்னாங்க. எல்லா நபிக்கும் ஒரு அமீன் இருப்பார், இவர் தான் என்னுடைய உம்மத்தினுடைய நன்னம்பிக்கையாளர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மனதார பாராட்டினார். போர்க்களங்களிலும் சரி, எல்லா பெருமானாரோடு அண்மித்த வாழ்க்கை தான் அவங்களுக்கு, எல்லா இதிலையும் முன்னாடியில் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வீரராகவும் இருந்தார்கள், அந்த அளவு நம்பிக்கையாளராகவும் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அன்சாரிகளுக்கும் முஹாஜிரீன்களுக்கும் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இல்லாம ஏற்படாமல், எந்த விதமான கருத்தும் பிணக்கமும் இல்லாம அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபாவாக தேர்ந்தெடுத்தது முன்மொழிந்ததுல அந்த இதில் அந்த நேரத்தில் கடும் உழைப்பை ஏற்படுத்தியவர்கள் அபு உபைதா ரலியல்லாஹு. அவங்க தான் எழுந்து பேசினார்கள், விளக்கம்லாம் சொல்லி மக்கள் மனதில் பதிகிற மாதிரி முதல் முதலாக அவங்க என்ன செய்யறாங்க, அபூபக்கர் சித்தீக் அவர்களை ஹலீஃபாவாக ஏற்படுத்தியவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் என்ன செய்தாங்க. இந்த ரெண்டு பேர் தான் அந்த அதில் முதலாவதாக அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா பிணக்கங்கள் ஏற்படாமல் ஹலீஃபாவை கருத்தோமித்த மக்களை கொண்டு வந்து கவன ஈர்ப்பு செய்தது அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு படையை அனுப்பியிருந்தார்கள் சிரியாவிற்கு, யுத்தம் நடந்தில் இருந்தது. அந்த யுத்தத்தில் ஹாலித் பின் வலீத் அவர்கள் தான் தளபதியாக இருக்கிறாங்க, இவங்க போர்படை வீரராக இருக்கிறார்கள். அந்த படை போர் நின்று கொண்டே இருக்கிறது, இரவுகள்லாம் போர் நடக்காது. அது அங்க போன படை நான் திருப்பி வரல. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தும் ஆயிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலாவும் ஹலீஃபாவும் ஆயிட்டாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்புறார்கள், அபு உபைதா அங்க இருக்கிறாங்க, அவர் ஒரு கடிதம் எழுதி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆயிட்டாங்கிற செய்தியும் எழுதி, உமராகிய நான் மக்கள் என்ன ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்திருக்காங்க, நான் இப்ப ஹலீஃபாவாக இருக்கிறேன். இது ஒரு செய்தி. இன்னொன்று, ஹாலித் பின் வலீதை படை தளபதியிலிருந்து நான் நீக்கிட்டு உங்களை தளபதியாக ஆக்குறேன். இது வந்து நடப்பு அரசியல் மாதிரி முன்னால் உள்ள ஆட்சியாளர்கள் செய்த ஒன்றை அடுத்த ஆட்சியாளர்கள் மாத்துறது மாதிரி அல்லது பேரை வேற வைக்கிறது மாதிரி அந்த ஒன்றுதான் அல்ல. இது அனைத்துமே அல்லாஹ்விற்காக வேண்டியும் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டியும் அவங்க செய்யறாங்க. இந்த கடிதத்தை பார்த்தவுடன் அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகிறார்கள். ஏன்னா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத்து செய்தி அப்பதான் அவங்களுக்கு தெரியுது. அப்ப அந்த காலத்துல மாதிரி இந்த காலம் மாதிரி இல்லையே. எனவே அவர்கள் இரண்டாவது செய்தியை பார்க்கறாங்க, படை தளபதியா உங்களை நியமிக்கிறேங்கிறாங்க. கடிதத்தை உள்ள வச்சுட்டாங்க, மறைச்சு வச்சுட்டாங்க. யுத்தம் ஒழுங்கா சீரா நடந்துகிட்டு இருக்கு, அழகான முறையில ஹாலித் பின் வலீத் என்ன செய்யறாங்க, வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை வெளிப்படுத்தல, அந்த யுத்தம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாலித் பின் வலீத் அவர்களிடம் இந்த கடிதத்தை காட்டுறாங்க. கடிதத்தை காட்டின உடனே ஹாலித் பின் வலீத் அவர்கள் சொன்னாங்க, ஏன் நீங்க முதல்லயே நீங்க தந்து நீங்க வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டியாங்க. ஹாலித் பின் வலீத் அவர்கள் அவங்களும் பெரிய ஒரு தூய்மையானவர்கள், நீங்க அதற்கு முழு தகுதி உள்ளவர்கள் தானே, முதல்லயே நீங்க சொல்லியிருக்கலாமே. அப்ப அபு உபைதா ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்களும் சரி நானும் சரி, துன்யாவுக்காக வேண்டி நம்ம அங்க வரல, துன்யாவை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்ம அங்க வரல, அல்லாவிற்காகவும் தீனிற்காக வேண்டியும் உயிரை அர்ப்பணிக்காத்து வந்திருக்கோம். இதுல நீங்க தளபதி ஆயிருந்தா என்ன, நான் தளபதியானா என்ன அப்படின்னா அற்புதமான ஒரு வார்த்தையா. ஹாலித் பின் வலீத் வேற சஹாபி கேட்டாங்க, நேற்று வரை நீங்க தளபதி அழுதிய, இன்னைக்கு சாதாரண சிப்பாய் ஆயிட்டியாளன். அப்பமும் அவர்களும் அப்படித்தான சொன்னார்கள், நேற்றும் நான் நல்லா இருக்காக யுத்தம் செய்தேன், இன்றும் நான் நல்லா இருக்கேன், இதுல எனக்கு எந்த வித்தியாசம் இல்லை அப்படின்ட்டான். இதுதான் சஹாபிகளுடைய தரம். அபி அந்த யுத்தம் முடிந்து அப்படியே அது நகர்கிறது,
பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்வதற்காக வேண்டி இப்போ அபி உபைதா அவர்கள் தான் இப்ப தளபதியா இருக்காங்க. வெற்றிகரமான முறையில மஸ்ஜித் நக்சாவை என்ன செய்தார்கள், மீட்டுக் கொடுத்தவர்கள் அவர்கள் தான். உள்ள பாதிரிமார்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு பெரும் பெரும் வல்லரசுகள் எல்லாம் நடுங்கக்கூடிய அந்த கலீஃபாவை நாங்க பார்க்கல, நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். எனவே அவர் கையில நாங்க மஸ்ஜித் நக்சாவை சாவியை நாங்க ஒப்படைக்கிறோம். மஸ்ஜித் நக்சாவை கிறிஸ்துவருடைய கையில இருந்துச்சு, அவர்கள் மஸ்ஜித் நக்சாவை ஒரு குப்பை மாடா தான் வச்சிருக்காங்க, பக்கத்துலதான் ஒரு சர்ச்சை கட்டி அதுலதான் அவங்க என்ன செய்யறாங்க, பிரார்த்தனை நடத்தி கொண்டிருந்தாங்க. மஸ்ஜித் நக்சாவை ஒரு குப்பை மாடா வச்சிருந்தாங்க, அதாவது பராமரிப்பு இல்லாம வச்சிருந்தாங்க. ஆனா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அது இருந்தது. உடனே அபு உபைதத்தின் அவர்கள் உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு கடிதம் எழுதுறாங்க, மஸ்ஜித் நக்சாவுடைய சாவியை எங்களுடைய பொறுப்புதாரிகள் பாதிரிமார்கள்லாம் உங்கள்ட்ட ஒப்படைக்கணுங்கிறாங்க. உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு வந்தது அது பெரிய தனிக்கதை. ஒரு ஒட்டக மேய்ப்பாளரான ஒட்டக ஓட்டியான அடிமையோடு வர்றாங்க, ஒட்டு போட்ட சட்டையுடன். உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு சிறு நேரம் ஒட்டகத்தில் பயணிப்பார்கள். எங்க மதீனாவிலிருந்து வரணும் மஸ்ஜித் நக்சாவிற்கு, சிறிது நேரம் உமர் அலி அல்லாஹு அன்ஹு, சிறிது நேரம் அந்த அடிமை ஒட்டகத்தில், சிறிது நேரம் ஒட்டகம் யாருமே இல்லாம சுமை இல்லாம, இதுதான் உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய நீதம். ஒட்டகத்திற்கும் ஒரு உரிமை இருக்கு. ஒட்டு போட்ட சட்டையுடன் அந்த அடிமை அறிவிக்கிறாரு, நாலு திருகத்துக்குடி அந்த சட்டை பெறாதுன்ட்டு அந்த அடிமை அறிவிக்கக்கூடிய வரலாற்று துணுக்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்த்து அங்க வந்த உடனே அபி உபைதா அவங்க அவங்க தான் அங்க இருக்கிறாங்க, அங்கதானே ரொம்ப நாள் ஆகும், யுத்தம் வந்து பல வருடங்கள் ஆகும். ஒரு ஓலை குடிசை போட்டு ஒவ்வொரு சஹாபிகளும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க டென்ட் மாதிரி. அபி உபைதா எல்லாம் அவங்கள உமர் அலி அதெல்லாம் வரவேற்று கூட்டு போறாங்க, தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அது ஒரு ஓலை குடிசைன்னு வைங்களேன், வீட்டுல போய் பாக்குறாங்க, வீட்டுல எந்த சாமானுமே இல்லை, போருக்கான சாமான்களும், சாப்பிடறதுக்கு ஒரு தட்டு, தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கோலை, இதெல்லாம் பார்த்துக்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, அபி உபைதாவுடைய ஒரு தளபதி அவ தன்னை சரியா வாழ்ந்ததுக்கு அவர் செஞ்சுக்கிட முடியும், அவ்வளவு கனிமத் பொருள் அவங்க பொறுப்புல இருக்கு. ஆனா அவங்க எதுவுமே இல்லாம தனக்கு என்ன தேவையோ அதே மாதிரி வச்சிருக்காங்க. உமர் அலி தாலானுக்கு ஒரு நல்ல ஆடை எடுத்து கொடுக்குறாங்க, ஏன்னா ரொம்ப இவ்வளவு தூரம் பயணத்துல ஒரே ஆடை உழுதுட்டு வந்து அந்த ஆடை எப்படி இருக்கும். எனவே பெரிய பெரிய மந்திரிகளையும் பாத்திரிகளையும் சந்திக்க போறோமேனு சொல்லி ஒரு நல்ல ஆடையை எடுத்து கொடுத்த உடனே உமர் அலி அல்லாஹ் தாலான் கேக்குறாங்க, என்னன்னு கேக்குறாங்க. இல்ல பாதிரிமார்கள் அந்த பொறுப்புதாரிகள் எல்லாம் அவங்கள சந்திக்க இருக்கிறாங்க, உங்கள்ட்டதான் சாமியை ஒப்படைக்க போறாங்க, நீங்க பயணத்துல இருந்து வந்திருக்கீங்க, ஆடையெல்லாம் அழுக்க இதா இருக்குது, கிழிஞ்சிருக்கு, ஒட்டு போட்டிருக்கு. உமர் அலி அல்லாஹு தஆலாங்க அப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்க, அந்த வார்த்தை உமர் அலி அல்லாஹு தஆலாங்களுக்கு ரசூல்லா ஒரு நேரத்துல சொன்னது. ரசூல்லா பாயில படுத்து அந்த பாயினுடைய தழும்புகள் தன்னுடைய மேனியில் இருக்கும்போது உமர் அலி அல்லாஹு தஆலாங்க ரசூல்லாட்ட சொல்லாங்க, ரசூல்லா ஏன் இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கிறீங்க, ரோமர் மன்னர்களும் பாரசீக மன்னர்கள்லாம் எப்படி வாழ்றாங்க, நீங்க எல்லாம் மன்னரை விடவும் நீங்க அந்தஸ்து கூடினவர்கள் போது ரசூல்லா ஒரு குடி பிடிக்கிறாங்க. அப்போ இந்த உலகம் வந்து பயணம் போகக்கூடியவன் ஒரு மரத்தடியில தங்கிட்டு போகும்போது என்ன இருப்பானோ அந்த மாதிரி தானே ஒரு நீண்ட ஹதீஸ் அது. கடைசியா அந்த ஹதீஸ் முடியும் போது உமர் அரசுல்லா நம்ம எனக்காண்டி பழைய பொறுக்க தேருங்கன்னு முடியும். அந்த மாதிரி அதுல பதிஞ்சதுதான் உமர் அலி அல்லாஹு தஆலா. அதுல இருந்து அவர்கள் எளிமையை தன்னுடைய வாழ்க்கையில் கடமையாக ஆக்கிக் கொண்டார். அப்படி இவங்க சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, உமர் அலி அல்லாஹு தஆலா அங்க போய் சந்திக்கிறார்கள். அந்த சர்ச்சில் போய் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடக்கிறது. தொழுகை நேரம் வந்தவுடன் அந்த தொழுகைக்காக உமர் அலி அல்லாஹு தஆலா தயாராகும் பொழுது இந்த தொழுகுங்க சுத்தமான இடம் தான் சொன்னவுடனே, இல்ல நாளை சரித்திரம் எங்க கலீஃபா தொழுத இடம் சொல்லி வரலாற்றுல குறிச்சிருவாங்க, அதனால நான் வெளியில போய் தொழுறேன், வெளியில ஒரு பாறையில தொழுதாங்க. இப்பொழுது அபி உபைதா அலி அல்லாஹு தஆலாவை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
அப்பொழுது அங்கதான் அவங்க இருக்கிறாங்க, கவர்னராக அங்க ஆயிட்டாங்க, அங்கேயே கவர்னராக இருந்து அங்கேயே வாழ்கிறார்கள். அமாவாஸ் என்ற ஒரு ஊர் அது, அந்த ஊருக்கு பேர் தான் அது. அந்த ஊர்ல பெரும் கொள்ளை நோய், எப்படி கொரோனா என்ற நோயினால் மக்கள் வஃபாத்தானாங்களோ அதை விட அதிகம், கொத்து கொத்தாக மரணம். காலரா கிட்டத்தட்ட 70,000 சஹாபிகள் வஃபாத்தா இருக்கிறதாக சரித்திரத்தில் பதிவு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் பரவி அப்பொழுது மதீனாவிலிருந்து கடிதங்கள் அபி உபைதாவுக்கு போய்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி கொள்ளை நோய் பரவுது, நீங்க வந்துருங்க வந்துருங்கன்னு சொல்லி அபி உபைதாவை வரவழைக்கிறாங்க. உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே கடிதம் அனுப்புறாங்க, நீங்க மதீனாவுக்கு வாங்க. அபி உபைதா ரலி அல்லாஹு தஆலாவுக்கு கடிதம், பதில் கடிதம் எழுதுறாங்க. நான் இந்த மக்களுக்கு என்ன, நீங்க வந்து கவர்னரா போட்டிருக்கீங்க, இந்த மக்களுக்கு ஒரு ஆபத்தான நிலையில நான் அவர்களை விட்டுட்டு நான் வரமாட்டேன், உங்க சொல்லை மறுக்கிறேன் என்று நீங்க என்ன செய்வாங்க, வருத்தப்பட வேண்டாம் என்று திருப்பி கடிதம் எழுதினான். உமர் ரலி அல்லாஹு தஆலா அந்த கடிதத்தை பார்த்துட்டு அபி உபைதா மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த அமாவாசுங்கிற கொள்ளை நோய் காலராவில் அபி உபைதா ரலி அல்லாஹு தஆலா வஃபாத்தாயிறான். உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அழுத தருணம் அதுதான், அப்படி அழுதார். உமர் அலி அல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நான் ரெண்டு விஷயத்தை நான் ஆசைப்பட்டிருக்கேன், ஈமானுக்கு பிறகு வேற எதையுமே நான் ஆசைப்பட்டது கிடையாது. ஒன்று, ஹைபர் யுத்தத்தில் நாளை ஒருவரிடம் கொடிய கொடுப்பேன், அவரின் மூலமாக அல்லாஹ் வெற்றியை தருவான், அவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவரும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அப்படிப்பட்ட ஒரு கையில கொடியை கொடுப்பேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த கொடி நம்மளுக்கு கிடைக்காதான்னு நான் ஆசைப்பட்டேன், ஏன்னா அல்லாஹ்வும் பொருந்திக் கொண்டான், அவரும் அல்லாஹ் அந்த பொருத்தம் பெற்ற ஆளா நான் இருக்கக்கூடாது, அங்கும் அல்லாஹ்விற்குடைய பொருத்தத்துக்காக. இன்னொன்று, ஆசைப்படுவதற்கு வழி இருக்குமானால், அனுமதி இருக்குமானால், ஒரு பெரிய வீடு, அந்த வீடு நிறைய அபி உபைதாவான சஹாபிகளா எனக்கு வேணும். அப்படிப்பட்ட மக்கள் இருந்தால் அதுதான் என்ன ஆசை அப்படின்னா. அப்படிப்பட்டவர்கள் அபி உபைதா ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் நாட்டு மக்களின் தலைமை பொறுப்பில் இருக்கும் பொழுது அவர்களை அம்போ என்று விட்டுட்டு நான் வர முடியாது, தன்னுடைய மரணம் தெரிஞ்சுமே அந்த மக்களோடு இருந்து அதற்கான நடவடிக்கையில் இருந்து அங்கேயே அவர்கள் என்ன செய்கிறாங்க, வஃபாத்தாயிட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொள்வானாக, உயர்ந்த சொற்பத்தில் அவர்களுக்கு அளிப்பானாக, அவர்கள் எப்படி பேண்டுதலோடு வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கும் தந்தர்கள் புரிவானாக. وآخر دعوانا عن الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم